பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் 2011 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பே பழனியப்பன் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பே பழனியப்பனே மீண்டும் வெற்றி பெற்றார். 2019 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆ கோவிந்தசாமி வெற்றி அடைந்தார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளும் தர்மபுரியில் சில பகுதிகளும் அடங்கி உள்ளன. புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 3 முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த 3 தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் திமுக 2 முறையும் பாமக 1 முறையும் தோல்வி அடைந்திருக்கிறது. 2019 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெற்றது. வரும் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார்? திமுகவா அதிமுகவா? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 5 மாசத்துல நடக்க போகுது. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகணும் நாங்க ஆசைப்படுறோம். நான் காங்கிரஸ்காரர். எடப்பாடியே எனக்கு வந்து ஆகாதால இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறாருங்க. டிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே கூட வரலாங்க சார். வந்தா லாரன்ஸ் வந்தா நல்லா இருக்கும், அஜித் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் விட எடப்பாடியே பரவாயில்ல. ஸ்டாலின் தான் நல்லா இருக்கு சார். பிஜேபி இவங்களுக்கு தளபதி வந்தாங்க நல்லா இருக்கும். யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு நல்லது பண்ணா சரி. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். நம்மளுக்கு எடப்பாடி வந்தா தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். அவங்க வந்தா கொஞ்சம் வேலை வாய்ப்பு. ஜெயலலிதா விட இன்னும் நல்லா சிறப்பா செய்யறாரு. இப்ப கூட ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு 2500 ரூபா தராரு. அது யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை இல்லைங்களா? கல்லு கடையும் லாட் சீட்டு கொடுத்தா கண்டிப்பா படுத்துட்டே ஜெயிக்கலாம். ஒரே பீஸ் ஒயின் ஷாப் ஏற்கனவே இருக்கு சார். இருக்கு, ஒயின் ஷாப்பை கட் பண்ணும். பிஜேபி சிறப்பாகவே செயல்படுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கு. தளபதி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் செலவு செய்கிறாப்படி, அதனால அவர் வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாலின் அவர் இதில் கொஞ்சம் இப்போ நல்லா ஆட்சி நல்ல மாதிரியே நடக்குது. வளர்ச்சி நல்லா இருக்குது சார். ஆர்வம் நல்லா இருக்குது சார். இந்த நாட்டினுடைய முதல்வர் வரதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சார். 10 ஆண்டாக வந்து ஏடிஎம்கே ஆட்சி புரிஞ்சிட்டான், எங்களுக்கு எதுவும் செய்யலை. திமுக காரர் வந்தால் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் நிறையா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த அம்மாச்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது சிறப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போது கொரோனா பீரியடில் வந்து மக்களுக்கு இப்போ 2500 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் வாகனமானது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் முழுவதுமாக மக்களிடம் கருத்துக்களை கேட்டது. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அதிமுகவை சேர்ந்த கோவிந்தசாமி. இவருடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் பெருமளவு அவரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றது தான் பல மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. இருந்தாலும் எடப்பாடி ஆட்சியே தொடரட்டும் என்று தான் அந்த மக்கள் நிறையா பேசுகிறாங்க. அதே போல் இங்கு ரொம்ப அருகாமையில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் திரு பழனியப்பன் முன்னாள் அமைச்சர், அதாவது அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரனோடு இருப்பவர், அவருடைய வீடு இங்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அந்த மக்கள் பெரும்பாலும் மீண்டும் திரு பழனியப்பனுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சில திமுக 10 ஆண்டுகளால் ஆட்சியில் இல்லை, அதனால் வரணும்னு சொல்கிறாங்க. பலதரப்பட்ட குரல்கள் இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் சொல்கிறது மீண்டும் எடப்பாடியே தொடரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே அந்த மக்களுடைய கருத்துக்கள் இருக்குது. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரையில் அது அதிமுகவுக்கு தான் அது சாதகமாக இருப்பது போலவே நிறைய விஷயங்கள் மக்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. கடந்த 3 தேர்தல்களிலுமே வென்றது பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஆனால் அதிமுக அமமுக அப்படிங்கிற 2 கட்சிகளுக்குமே நிறைய ஆதரவு இங்கே இருப்பதாக களத்தில் சென்று மக்கள் கருத்தை கேட்டறிந்த நம்மளுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திரு மாதேஸ்வர்கள் கருத்து
சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அமமுக பிளவு அப்படிங்கிறது ஒரு வகையில் நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக அமையலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியின் மீதான மக்களின் அதிருப்தி அல்லது விரக்தி அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் திமுகவுக்கு சாதகமாக முடியலாம். போன தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா 80,000 வாக்குகள் பெற்றார் திமுக சார்பன் என்ற ஆமணி அப்படிங்கிறவர். ஸோ மீண்டும் இந்த இடத்துல திமுக நின்று ஒரு கடுமையான களப்பணிகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிமுகவை எளிதில் வீழ்த்ததற்கான வாய்ப்புகள் திமுகவிற்கு இருப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ என்னோட பார்வை அப்படிங்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாப்பிரெட்டிப்பட்டியில் திமுகவிற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்கு. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.